மத்தேயு 7:24-25 நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செய்கிறவன் யாரோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையாவது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே, எங்களை ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இதோ ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையின் முதல் மணி நேரங்களிலே நாங்கள் உம்மை நினைத்து தோத்தரிக்கவும், கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களுக்கு இந்த நல்ல தருணத்தை கொடுத்துருக்கிற கிருபைக்காக தோத்திரம். ஆண்டவரே, கடந்த ஒரு சில வாரங்களாக தொடர்ச்சியாக மழையினாலே ஏற்படுகிற பயங்கரங்களை குறித்து நாங்கள் செய்தித்தாளிலேயும் டெலிவிஷன்லேயும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, ஜெர்மனி நாட்டை, சீனா நாட்டை, இதோ இன்றைக்கு மேகம் வெடித்து காஷ்மீர் பகுதியிலே உள்ள பரிசுத்த இடங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வெறு வெள்ளம் பொழிந்து கோயில்கள் அழிக்கப்பட்டதை, இன்னும் கேரளாவிலே, கர்நாடகாவிலே, பம்பாயிலே, எல்லா இடங்களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி மக்களை கொன்று கொண்டிருக்கிற, அழித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே சுவாமி, நீர் சொன்ன இந்த ஓமையை நாங்கள் தியானிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை முதலாவது அவன் கேட்க வேண்டும், அவற்றின்படி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன் என்று கூறுகிறார். ஆண்டவரே, வீட்டை கட்டுவது பெரிதல்ல, வீட்டுக்காக செலவு செய்து அதனை டெக்கரேஷன் பண்ணுவது பெருசல்ல, ஆனால் அந்த வீடு அஸ்திவாரத்திலே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா என்பதனை நாங்கள் முதலாவது பரிசோதிக்க வேண்டும். ஆண்டவரே, மௌலிவாக்கம் என்ற இடத்திலே எத்தனையோ அடுக்கும் மாளிகை உள்ள ஒரு பெரிய கட்டடத்தை கட்டினார்கள் சுவாமி, ஆனால் திடீரென்று ஒரு நாள் உள்ளே வாங்கி கொண்டு அவ்வளோ பெரிய கட்டடத்தினுடைய 4 ஃப்ளோர் வந்து அப்படியே உள்ளே போய் பதிஞ்சிருச்சு சுவாமி. கட்டடமே அப்படியே நிலை குலைந்து போய் நின்று விட்டது. பிறகு விடி வைத்து தகர்த்து அதனை தரமட்டமாகி விட்டார்கள். என்னால் அந்த வீடின் மேல் எதற்கும் பிரயோஜனம் இல்லை, அஸ்திபாரம் சரியில்லை, என்னதான் மேலே இருக்கிற வீடு அழியாமல் இருந்தாலும் நாளைக்கு இன்னொரு ஆட்டம் வந்தால் அதுவும் விழுந்துடும். ஆகவே கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே எங்களை நீர் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அவற்றின்படி செய்யவும் அழைக்கிறீர் சுவாமி, அப்பொழுது தான் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம் என்று கூறுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு பல வகைகளிலே கொடுக்கிறீர் சுவாமி. எங்கள் சிறு வயதிலிருந்து எங்கள் பெற்றோர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்களுக்கு ஓய்வு நாள் பள்ளியிலே கற்றுக் கொடுக்கிறார்கள், அதே போல் ஆலயத்திலே பிரசங்கத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார்கள், நாங்கள் பாடுகிற பாடல்களின் வழியாக கற்றுக் கொடுக்கிறோம், நாங்கள் பல கேட்கின்ற செய்திகள் மற்றும் ஆண்டவரே பலவிதமான உரையாடல்களின் வழியாக உம்முடைய வசனத்தை கேட்கின்றோம். கர்த்தாவே, கேட்பதற்கு எங்களுக்கு நீர் காதுகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிற மகாபிரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்க திறன் இல்லாத எத்தனையோ மக்கள் இருந்தாலும் ஆண்டவரே, கடவுளுடைய வசனத்தை கேட்கும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். கேட்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த நான் சொல்லுகிற கட்டளைகளை ஏற்று அவன் நடக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீர். அதுதான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கிறது சுவாமி. நாங்கள் எல்லாரும் வசனத்தை ஆவலோடு கேட்கிறோம் ஆண்டவரே, ஆனால் அந்த வசனத்தை நாங்கள் கடைபிடிக்க முயலும் பொழுது பெரிய பெரிய சங்கடங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஆண்டவரே. செய்ய முடியாமல் தடுமாறுகிறோம், அல்லது கேட்டது ஞாபகத்திலே வந்தாலும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே காரிருள் புகுந்து எங்களை தடுத்து விடுகிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபித்தாரும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையை நாங்களே தற்பரிசோதனை செய்து பார்க்கிறோம் சுவாமி. மற்றவர்கள் வந்து எங்களை யாரும் எடை போட வேண்டாம் ஆண்டவரே. மற்றவர்கள் எங்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்ல வேண்டாம் சுவாமி. நீர் எங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி சொல்லும். நாங்கள் உம்முடையவர்களா, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா, உம்முடைய வார்த்தையை மதிக்காதவர்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாதவர்களா என்பதனை நீர் எங்களுக்கு ஆராய்ந்து சொல்லும் ஆண்டவரே. அப்படியானால் ஒருவேளை நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் கேட்டும் அதன்படி செய்யாதவர்களாய் இருந்தால் ஆண்டவரே எங்களுக்குள்ளே மனமாற்றத்தை கொடுத்து நாங்கள் நல்ல முறையிலே உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்தருளும் ஆண்டவரே. இந்திய தாய் திருநாடு பல வகையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறது சுவாமி. நேச்சுரல் கலாமிட்டி என்பது சாதாரணமாக இல்லை ஆண்டவரே, பயங்கரமாய் ஒரு பெரிய ஆக்னியை போல வருகிறது சுவாமி. மேக வெடிப்பு என்கின்ற இந்த புதிய
வார்த்தையை நாங்கள் இப்பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையில் கேட்கிறோம் ஆண்டவரே. சுனாமி என்ற வார்த்தை முதன் முதலாக எங்கள் தலைமுறையில் கேட்டோம். கொரோனா என்கின்ற வார்த்தை முதன் முதலாக எங்கள் வாழ்க்கையில் கேட்டோம். அதனுடைய கோர பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதனை நாங்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் சுவாமி, இந்த மேக வெடிப்பு என்பதனாலே பெரு வெள்ளம் வானத்திலிருந்து அப்படியே பொழிந்து வந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் தடுமாறச் செய்து ஆண்டவரே, கட்டி வைக்கப்பட்ட அடைகளெல்லாம் உடைந்து நொறுங்கி சுவாமி, தண்ணீர் கட்டுக்கடங்காமல் ஊர்களுக்குள் புகுந்து மக்களை அழிக்கிறது சுவாமி. ஆண்டவரே, இப்படி மேகங்கள் நடந்ததில்லை ஆண்டவரே, இப்படி மேகங்களுக்குள்ளே விளைவுகள் ஏற்பட்டதில்லை சுவாமி, இதெல்லாம் எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் மத்தேயுவிலும் லூக்காவிலும் வாசிக்கும் பொழுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்கின்ற வார்த்தையை தான் நாங்கள் இப்பொழுது யோசித்து பார்க்கிறோம். வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுவித்து காத்திருக்கும் ஆண்டவரே, பூமியில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான கலகங்களிலிருந்தும் நிலநடுக்கங்களிலிருந்தும் போர்களிலிருந்தும் பஞ்சங்களிலிருந்தும் நோயிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்திருக்கும். உம்முடைய தேவ கரமும் தேவ பிரசனமும் எங்களை தாங்கி வழிநடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் கொரோனாவுக்கு எதிராக போராடுகிற எல்லா மக்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் துப்புரவு தூய்மை தொழிலாளிகளையும் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸையும் இந்த ஆண்டவரே லேப் டெக்னீஷியன்ஸையும் இன்னும் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை உருவாக்குகிறவர்கள், அதனை விநியோகிக்கிறவர்கள், டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வருகிறவர்கள், மருந்து கடைகளிலே வேலை செய்கின்றவர்கள், மருத்துவ வேக்சினேஷன் போடுவதற்கான எல்லா முயற்சிகளை செய்கிறவர்கள், வீடு வீடாக சென்று சென்சஸ் எடுக்கிறவர்கள், இப்படி இந்த கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்திலே பல நிலைகளிலே போராடி கொண்டிருக்கிற அத்தனை மக்களை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே, இவர்களின் வழியாக நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்க கிருபை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் தாய் திருநாட்டை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். தமிழகத்தை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்களினுடைய வயது, ஓய்வு பெறுகிற வயதை குறித்த பெரிய ஒரு டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய கொள்கையும் வகுக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. இவைகளெல்லாம் நேரடியாக அரசிடத்திலிருந்து வருகிறதா அல்லது வதந்திகளாக வாட்ஸ்அப்பில் பரவுகிறதா என்பது எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடி நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. இப்படிப்பட்ட நேரத்தில் எங்களை நீரை காத்து ரட்சித்து ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் சுபிட்சமான காரியங்கள் கிடைக்கவும், வீட்டிலே ஒருவருக்காவது அரசு வேலை கிடைக்கவும், அதனாலேயே பல குடும்பங்கள் இதுவரைக்கும் அரசு ஊழியத்திலேயே அரசு வேலையிலே இல்லாத பல குடும்பத்தினர் புதிய வாய்ப்பு பெற்று வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் செய்தருளும். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் வர வேண்டும் என்றும், பாடங்களை நடத்த வேண்டும் என்றும், மற்ற காரியங்களை அவர்கள் கவனிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இதையெல்லாம் செய்வதற்கு எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு தேவையான சரீர சுகம் பலனை கொடுத்து அவர்களை வழிநடத்தியருளும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவர்களை பராமரித்து பாதுகாத்தருளும். எங்கேயும் இந்த பப்ளிக் கேதரிங்னால அவங்களுக்கு எந்த தொற்றும் ஏற்பட்டு விடாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழிநடத்தியருளும். அன்புள்ள கர்த்தாவே, இதோ இந்த அருமையான வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை போல கண்மலையிலே கட்டுகிற மனுஷன் புத்தி உள்ளவன். ஏனென்றால் எவ்வளவு மழை வந்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு புயல் வந்தாலும் அந்த வீடு விழாது. ஏனென்றால் அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதே போல் ஆண்டவரே, எங்கள் உலக வாழ்க்கையிலும் சுவாமி, நாங்களும் உம்முடைய வசனத்தின் மேலும் உம்முடைய கிருபையுள்ள வாழ்க்கையின் மூலமும் ஆண்டவரே, அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற ரட்சிப்பின் மேலேயும் நாங்கள் அதிகமாய் எங்களுடைய விசுவாசத்தை வைக்க எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தரை எங்களை கைவிட்டு விடுவார், நாங்கள் நிர்மூலமாகி விடுவோம், நாங்கள் காணாமல் போய்விடுவோம், எங்களுக்கு வரலாறு இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லாமல் சுவாமி, இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய ஜீவ வார்த்தைகள் எங்களோடு இருக்கின்றன, அவற்றை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார், பிதாவண்டை எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரை அறிப்பி எங்களை பலப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, சென்னையிலே மாத்திரமல்ல மற்ற மாநிலங்கள் மற்ற இடங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீர் கொடுத்த நல்ல மழைக்காகவும் நல்ல கால சீதோஷண நிலைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரே, இது ஒரு பயங்கரமான அழிக்கும் நோயாக இல்லாமல் எல்லாரையும் பாதுகாத்து ரட்சித்து நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு கிருபித்தாரோம். உம்முடைய அன்பாலும் கிருபையாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டி வழிநடத்தியுள்ளோம். இயேசு என்ற ஆண்டவர் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல இந்த புதிய நாளிலேயும், குறிப்பாக சுவாமி உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய தேவை எல்லாவற்றை சந்தித்து ஒருபோதும் விழாதவர்களாக, ஒருபோதும் உம்மை விட்டு விலகாதவர்களாக, ஒருபோதும் உம்முடைய வார்த்தையின்படி நடக்காதவர்களாக நாங்கள் இல்லாமல் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாற்றும். எங்களுக்குள் நீர் வாரும், எங்களுடைய கண்ணீரை துடைத்திருளும், எங்கள் கவலைகளை போக்கியறளும். உமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த உலக கவலைகளினாலே அதிகமாக சோர்வுற்றிருக்கிற எல்லா மக்களையும் நீர்தாமே ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்திருளும். குறிப்பாக இந்த மேக வெடிப்பின் மூலமாக பல வகையான உபத்திரவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற
எஞ்சியிருக்கிற ரெமினன்ட்டு அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய பேர் தண்ணீரிலே காணாமல் போய்விட்டார்கள், நிறைய பேர் உயிர் இழந்து விட்டார்கள், நிறைய பேர் சடலங்களை கண்டே பிடிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவரே, எங்களை நீ ஜீவனோர் தேசத்தில் வைத்திருக்கிறதுனாலே சுவாமி, நாங்கள் இந்த நாளிலும் உம்முடைய திருப்பெயருக்கு தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று கெஞ்சுகிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்தரலும், எங்களை பரிசுத்தப்படுத்தியர்களும், எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி ஆசீர்வதித்தரலும். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் கையிட்டுக் கொள்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வைத்து நாம் கடவுளுக்கு சாட்சியாக வாழவும், அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக எப்பொழுதும் இருக்கவும் கர்த்தர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதை செய்கிறவர்களாக வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.